ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்ப உடனே காண்டாக்ட் பண்ணுங்க sivakasicocrackers.in. ஆந்திரா டெலிகசி பிக்கிள்ஸ், a tasty homemade pickles without preservatives. Garlic, gongkra, tomato, avocado, red chili and many more. ஆந்திரா டெலிகசி. நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடிக்கு கடந்த ஜூன் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 3 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு நாடுகளில் ஹனிமூன் கொண்டாடி புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தாங்க. திருமணம் முடிந்து 4 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை வரமாக கிடைத்துள்ளதா இரு குழந்தைகளின் கால்களுடன் படங்களை இன்ஸ்டாகிராமில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா பதிவிட்டிருக்காங்க. அதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள் கூறி வர்றாங்க. அதே வேளையில் அது எப்படி திருமணம் முடிந்து 4 மாதங்களில் இரட்டை குழந்தை பிறக்க முடியும், நயன்தாரா கர்ப்பமாக இருந்த மாதிரி ஒரு புகைப்படம் கூட கண்ணுல படவில்லையே அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சனமும் எழுந்திருக்கு. ஒருவேளை வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கிட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனா இது குறித்து விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் தெரிவிக்கப்படல. எது எப்படியோ பிரபலங்களுடைய இந்த பதிவால வாடகை தாய் சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பேசுபொருளா மாறி இருக்கு. வாடகை தாயாக இருக்கின்ற ஒரு பெண் தன் வாழ்நாள்ல ஒரு முறை வாடகை தாயாக இருக்க முடியும். குழந்தை வேண்டுபவர்களுக்கும் வாடகை தாய்க்கும் உடல் திறன் தகுதி சான்றிதழ் பெற வேண்டும். அத்தகைய சான்றிதழை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் வழங்க வேண்டும். மருத்துவர் பதிவு செய்யும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மகப்பேறு மருத்துவர், குழந்தை மருத்துவர் ஆகியோர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். வாடகை தாயாக வருபவருக்கு கர்ப்பம் தரிப்பதற்கு முன் பின் என மொத்தம் 16 மாத காலம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும். வாடகை தாயாக நியமனமாகும் பெண்ணின் வயது 25 முதல் 35 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தம்பதி அவர்களின் நெருங்கிய உறவுகளை மட்டுமே வாடகை தாயாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது சட்டங்களாக இருக்கு. அதே போல வாடகை தாயை நியமிக்கும் தம்பதிகளுக்கும் விதிமுறைகள் இருக்கு. வாடகை தாயை ஏற்பாடு செய்து குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் தம்பதி அல்லது இருவரில் ஒருவர் குழந்தை பேருக்கு தகுதியான உடல்நிலை இல்லாதவராய் இருக்க வேண்டும். தம்பதியில மனைவியின் வயது 23 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். கணவரின் வயது 26 இருந்து 55 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். தம்பதி இந்தியவராகவும் திருமணமாகி 5 வருடங்கள் முடிந்தவராகவும் இருக்க வேண்டும். தம்பதிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடாது. தத்து குழந்தையோ வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொண்ட வேறு குழந்தையோ இருக்கக்கூடாது. தம்பதிக்கு இயற்கையான முறையில் பிறந்த குழந்தை இருந்து அந்த குழந்தை குணப்படுத்த முடியாத தீராத நோயால பாதிக்கப்பட்டிருந்தாலோ, மனநலம் மற்றும் உடல்நலம் ஆகியவற்றில் குறைபாடு இருந்தாலோ, மாவட்ட மருத்துவ குழுமத்திடம் அதற்கான சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்ட விதியாக இருக்கு. திருமணம் ஆகாத நபர்களுக்கு வாடகை தாய் வைக்க அனுமதி இல்லை அப்படிங்கிறதும் சட்டமாக இருக்கு. விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி இந்த சட்ட விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றினார்களா அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவிச்சு வர்றாங்க. எது எப்படியோ பிரபலங்களுடைய இந்த பதிவால வாடகை தாய் குறித்தும் அதற்கான சட்டங்கள் குறித்தும் தற்பொழுது பேசு பொருளா இருப்பது நல்லதாகும். விக்னேஷ் சிவன் பதிவு குறித்தும் அது குறித்து எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் குறித்தும் விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்து தான் விளக்கம் அளித்தா உண்மை தெரியும். ஆன்லைன்ல அதுவும் 85% டிஸ்கவுண்ட்ல உங்க வீட்டுக்கு சிவகாசி பட்டாசு வேணுமா? அப்ப உடனே காண்டாக்ட் பண்ணுங்க sivakasicocrackers.in. ஆந்திரா டெலிகசி பிக்கிள்ஸ், a tasty homemade pickles without preservatives. Garlic, gongkra, tomato, avocado, red chili and many more. Andhra Delicacy.